ஸோ ஐ மகளே வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க ராம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் பார்ட் டூவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் பார்க்காம இருந்தாலும் பார்ட் டூ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், ஏன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பார்ட் ஒன் பார்க்கலனாலும் பார்ட் டூ நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அது வேற பார்ட், இது வேற பார்ட். ஸோ இந்த படத்தில் ஹீரோவா விஜய் அண்ணன் தான் பண்ணியிருக்காரு. அவரு தான் டைரக்ஷனும் சரி ரைட்டரும் அவரு தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் இன்னால விஜய் அண்ணன் தான் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு டியூவல் ரோல் டியூவல் ஆக்ஷன் விஜய் அண்ணன் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து பிச்சைக்காரனாக வாழ்கிறாரு, இன்னொருத்தர் வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனாக, ஸோ இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் பணக்காரராக இருக்கிற ஒரு விஜய் ஆண்டனி. ஸோ இந்த பிச்சைக்காரனோட மூளையை வந்து அந்த பணக்காரனோட விஜய் ஆண்டனியோட உடம்புல செலுத்திடுறாங்க. ஸோ விரோதிகள்லாம் செலுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரனோட மூளை பணக்காரனோட உடம்புல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மூளை என்னென்ன அந்த பணத்தை வச்சு பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் இந்த ஒரு பிச்சைக்காரன் பார்ட் டூ இருக்கும். ஸோ இந்த பிச்சைக்காரன் டூக்கு மாதிரியான ஒரு கதை தான். ஸோ ஏன்னா அந்த பிச்சைக்காரன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இவர் தன்னோட அம்மாவுக்காக வந்து குணமாகணும் அப்படின்னு பிச்சை எடுப்பார். ஸோ இந்த பார்ட்டு டூலேயும் பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சுருக்காங்களே, எப்படி ஆப்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டான ஒரு டைட்டில் பிடிச்சிருக்காங்க. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற கதையை வச்சுருக்காங்க. ஏன்னா பிச்சைக்காரனோட மூளை தான் பணக்காரனுக்கு வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அது கரெக்டாக இருக்குது. அந்த பிச்சைக்காரனோட மூளை எப்படிலாம் யோசிக்கும், ஸோ அதெல்லாம் காமிச்சது வந்து நல்ல விதமாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் போகிறதே தெரில. ஸோ நல்லா இருக்குது. டைட்டில் ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போகுது. அதுவும் இன்டர்மிஷன் பிளாக் வந்து தெரியா இருக்குது, சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் செம பாசிட்டிவ்ங்க. ஸோ நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஜி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. ஒரு காரில் போகிற சீனாக இருக்கட்டும், ஸோ ஆஃபீஸை கதவு திறக்கிற சீனாக இருக்கட்டும், எல்லாமே சிஜியில் எடுத்துருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதுக்கு யோசிக்கும் போது தான் இங்கே தெரிஞ்சது, ஏதோ பண பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ, அதனால தான் அப்படி இறங்கியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிராண்டில் ஒரு படம் எடுக்க போகிறீங்க, பிச்சை கரண்ட்ற ஒரு பிராண்ட் வந்து செம்ம ஃபேமஸ் ஆனது. ஸோ அதில் எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் நல்லா எடுத்துருக்கலாமோ, சிஜி ஒர்க்லாம் அப்படின்னு யோசிக்க வச்சது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். ஸோ அடுத்த நெகட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் பார்ட்டில் வந்து அந்த சென்டிமெண்ட்லாம் கனெக்டாக இருந்தாலும், இந்த செகண்ட் பிச்சைக்காரன் பார்ட்டில் வந்து அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அது அந்த லெவலுக்கு கனெக்ட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்ட் எப்பயுமே பயங்கரமாக இருக்கும். செகண்ட் பார்ட்டு அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த லெவலுக்கு எதுவும் பெருசாக வரல. ஸோ செகண்ட் ஆஃப் ரொம்பவே சொதப்பல். ஸோ பழைய டெம்ப்ளேட்டு, ஒரு பணக்காரன் ஏழைகளுக்கு செய்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தது. அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஒரு பிச்சைக்காரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸும் ரொம்ப பார்க்குற ஆடியன்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெருசாக இந்த படம் பிடிக்காது. ஒரு ஆவரேஜான படம், பிலோ ஆவரேஜான படமாக தான் அவங்களுக்கு இருக்கும். ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஜாலியாக பார்த்துட்டு வருவாங்க, அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் அதுக்கெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. பட் அதர் தேன் தட், இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலான விஜய் ஆண்டனி படமே கிடையாது. அவர் தரத்துக்கு கீழே உள்ள ஒரு படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு லைனில் இந்த பிச்சைக்காரன் டூ எப்படி இருந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப்லேயே வில்லன்களெல்லாம் கொன்றுவார் இன்டர்மிஷனில். ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள்லாம் வியந்து போயிட்டோம், என்னடா செகண்ட் ஆஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் புரிஞ்சுது அவர் வில்லனை எதுக்கு கொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஆஃபில் மக்கள் ஆகிய நம்மளை கொள்றதுக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இது தாங்க ஒன்லைனில் இந்த ஒரு படம், ஒரு ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். ஸோ நான் வந்து இன்னும் பயங்கரமாக எதிர்பார்த்தேன், பட் இல்லை. ஸோ ஒரு பிலோ ஆவரேஜான படம், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ போய் பார்க்கறதா இருந்தால் பாருங்கள் தாராளமாக. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அழிதான் டேக்கே பாபாய் ராம், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பி சேஃப் டேக்கே பாபாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், பாபாய்.